வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். வீர தீர செயல் புரிந்த முப்படை வீரர்களுக்கு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே பரம் விசிஷ்ட சேவா விருது பெற்றார். இரண்டாயிரத்து 2024 சாலை விபத்து உயிரிழப்புகளை 50% குறைக்க இலக்கு, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. இந்தியாவில் 75 பில்லியன் டாலர் அளவுக்கு முதலீடு செய்ய ஐக்கிய அரபு அமீரகம் உறுதியளித்துள்ளது, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாட்டிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் கடல்பாசி பூங்கா பணிகள் விரைவில் தொடங்கப்படும், மத்திய இணையமைச்சர் எல் முருகன். தமிழக காவல்துறைக்கு புதிதாக 3000 காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் புனேயில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ குஜராத் அணிகள் மோதல்.